அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமியின் உடல் தகனத்திற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். ஆனந்தி, சென்னையில் நேற்று உடல்நலக் குறைவினால் வந்து தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தின் துணைவியார் விஜயலட்சுமி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக ஆம்புலன்ஸில் வந்து அவரது உடல் நேற்று மாலை தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை அக்ரஹாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வந்து அந்த உடல் என்பது கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களது வீட்டில் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டு வீட்டில் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நேற்று இரவு டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நேரில் மறைந்த முன்னாள் முதல் மறைந்த அந்த விஜயலட்சுமியின் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திய டிடிவி தினகரன் அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து ஆறுதல் கூறினார். அதே போன்று பார்த்தோம்னா இன்று காலை வந்து திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்திருந்தார்கள். அதே போன்று தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் ஆகியோரும் வந்து அந்த அஞ்சலி செலுத்தி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து ஆறுதல் கூறினார்கள். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்த வேலுமணி, தங்கமணி, ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். பொதுமக்கள் நீண்ட வரிசை நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னால் தற்போது அந்த மறைந்த விஜயலட்சுமியின் உடல் என்பது பூவால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக அக்ரஹாரத்தில் இருந்து தென்கரை பகுதியிலிருந்து வடகரை பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. வடகரை பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமான அந்த தகன மேடையில், அந்த எரிவாயு தகன மேடையில் உடல் என்பது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது அந்த ஊர்வலம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் மற்றும் அதிமுக கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் முன்னாள் முதல்வர் இபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர்களும் இந்த ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனந்தி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமியின் உடல் தகனத்திற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.